இருக்காரு. ஒரு சில படங்கள் ஃப்ளாப் ஆனாலும், ஒரு சில படங்கள் ஹிட் ஆனாலும், ஒரு தோல்வி இருந்தாலும், ஏற்றங்கள் இறக்கங்கள் இருந்தாலும், அவரோட இடம் யாருமே வந்து போகவே இல்லை, அவரோட இடம் அவருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இப்போதையும் நம்ம தலை எல்லாருமே கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ தலை வந்து எப்போவுமே அவங்க காமான கம்போஸ்டான நேச்சருக்காகவே வந்து எல்லாருமே விரும்புவாங்க இல்லையா. ஸோ தலை இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேனேஜர் சுரேஷ் சந்திரா ஒரு பெரிய பங்கு இருக்கு அவருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரசாந்தும் தலையும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ போகும்போது எல்லாரும் பிரசாந்த் வந்து டாப் ஸ்டார் பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவர் பின்னாடி ஓடி போய் வந்து ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அப்போ இவர் வந்து கேட்டிருக்காரு போல அவர் மேனேஜர்கிட்ட, நீங்கள் ஏன் போகல, நீங்கள் ஏன் ஃபோட்டோ எடுக்கலன்னு சொல்லி கேட்டோடனே, நான் வந்து ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் கூட இருக்கும் போது நான் ஏன் அங்கே போய் ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ஆரம்ப காலத்துலேருந்து நமக்கு எப்போவுமே தலைக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் தலைக்கு ஒரு தூணாகவும் இருந்து வந்தால் நம்ம சுரேஷ் சந்திராவுக்கு இப்போ சின்ன ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுருக்கு. மனக்கசப்புனா தலை கூட கிடையாதுங்க, அவங்க பர்சனல் லைஃப்பில் அதாவது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தூணாக இருக்கிறது அவங்க அம்மா தாங்க. நம்ம ஃபியூச்சர்லேயும் சரி, எங்கே போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, நமக்கு பேக்கில் எப்போவுமே நிற்கிறது, பேக் சப்போர்ட்டாக நிற்கிறது அம்மாவாக தான் இருப்பாங்க. அந்த வகையில் நம்ம சுரேஷ் சந்திரா சாரோட அம்மாவுக்கு கொஞ்சம் வந்து உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை சரியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. அது மாதிரி புரிந்த நாள் முன்னிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க. எப்போவுமே வந்து அவங்க அம்மா வந்து ஒரு பெண் வந்து யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது, தன் நம்பிக்கையோட தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லை, மேரேஜ் அப்படின்னு வந்தாலே கண்டிப்பாக எனக்கு ஒரு பயம் அச்சம் இருந்துகிட்டே இருந்தது, இந்த மாமியார் உறவுகள் சண்டை, பட் அது என்றைக்குமே வந்ததே கிடையாது. அதுக்கு கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லியாகணும், அண்ட் ஆஸ் வெல் அஸ் என் மனைவிக்கும் சொல்லியாகணும். அம்மா தான் வந்து எனக்கு எல்லாமே, அவங்க இல்லாமல் நான் இப்போ இருந்ததே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமும் ரொம்ப ஃபீலிங்ஸாகவும் போட்டிருந்தாங்க. ஸோ இவ்வளோ தூரம் அவங்க அம்மாவை லவ் பண்ணுற ஒரு பர்சனாக அமைஞ்சிருக்காங்க. அண்ட் எஸ், நம்ம தலை கூட இருக்கும்போது கண்டிப்பாக பாசத்துக்கு மிஞ்சவா செய்வாங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் அவங்க அம்மா வந்து உடல்நலம் சரியாகி திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட சைட்லேருந்தும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஹார்ட்லி விஷஸ் சொல்லிக்கிறோம். கூடிய சீக்கிரம் வந்து உங்கள் ஃபேஸ்புக் ஃபோட்டோவில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்களோ அதே மாதிரி சுரேஷ் சந்திரா சார் கிட்ட அவங்க அம்மா வந்து நேர்லேயும் ரொம்ப சந்தோஷமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நெக்ஸ்ட் நியூஸுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி ஹாசன் அப்படின்னு சொன்னாலே கமல்ஹாசனோட பொண்ணு எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயம் தான். அதையும் தாண்டி ஷீ இஸ் வெரி வெரி டேலண்டட், பிகாஸ் சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க, சூப்பராக பாடுவாங்க, நல்லா நடிப்பாங்க, இந்த மாதிரி நிறையா திறமைகள், உலகநாயகன் பொண்ணு இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக நிறையா திறமைகள் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 2015 புலி, அதுக்கப்புறம் நம்ம தலை கூட ஒரு படம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பெரும்பாலும் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் வரவே இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக், அவங்க மியூசிக் டேலண்ட்டை எல்லா டைமும் வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. வெளிநாட்டில் வந்து பயங்கரமாக வந்து மியூசிக் ஷோஸ் எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. ஃபோட்டோ ஷூட்ஸ் தான் ஒரு ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு கிளாஸ் ட்ரெஸ் மாதிரி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோ ஷூட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. ஸ்ருதி ஹாசன் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, நல்லா பிரமிச்சு போய் என்னடா இவ்வளோ அழகாக இருக்காங்களே நம்ம ஸ்ருதி ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்கில் இருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோ இப்போ இணையதளத்தில் பயங்கர ட்ரெண்டாகி போயிட்டு இருக்குங்க. ஸோ யாராவது அந்த ஃபோட்டோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க. அண்ட் தலையோட தூணான நம்ம சுரேஷ் சந்திர சாருக்கும் ஒரு பயங்கரமான உங்களோட லவ் வந்து காமிச்சிருங்க. டாட்டா பாபி, டேக் கேர். இந்த நியூஸ் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கலக்கல் சினிமா நோட்டிஷன் வெளியிட்டாலும் தெரியுங்க. அண்ட் தென் டாட்டா பாபி, டேக் கேர். ஸ்வாதி கிருஷ்ணன்.